அனைவருக்கும் வணக்கம். கண்ணப்பன வகுப்பில் வந்து புத்தக பயிற்சி வந்து பாதி தான் பார்த்தோம் இல்லையா? இந்த வகுப்பில் மீதி இருக்கிற புத்தக பயிற்சியை வந்து பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது என்ன அப்படின்னா, உரையாடலை நிறைவு செய்க. உரையாடல் மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம சரியான பதிலை கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான பதிலை கொடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து மாணவர் பாருங்கள், வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியரும் மாணவரும் பேசுகிற மாதிரி தலைமை ஆசிரியர் வந்து வணக்கம், மதி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாணவர் வந்து எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் ஐயா. அதாவது மாணவன் வந்து அந்த ஸ்கூலில் படிச்சிட்ருக்காங்க, இடையில் வந்து வேறு ஸ்கூலில் போய் சேரத்துக்காக மாற்றுச் சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. தலைமை ஆசிரியர் வந்து அதுக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஏன் கேட்குற அப்படின்னு, ஏன் கேட்கிறாய், திடீர்னு வந்து மாற்றுச் சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா, அதனால் ஏன் கேட்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்களும் உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. அதுக்கு மாணவன் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா, என் தந்தைக்கு வந்து பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தலைமை ஆசிரியர், அப்படியா, எந்த ஊருக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது, அப்படியா எந்த ஊருக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாணவன் வந்து எந்த ஊர் வந்து எதுவாயினாலும் இருக்கலாம், நான் வந்து இங்கே மதுரைன்னு போடுறேன், சரியா, மதுரைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. சரிங்களா? இதே மாதிரி நீங்களே எழுதிக்கோங்க, பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அங்கு எந்த பள்ளியில் சேரப்போகிறாய். சரிங்களா? அங்கே வந்து மதுரைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, மதுரையில் அங்கே வந்து நீ எந்த பள்ளியில் சேரப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மாணவன் வந்துட்டு சேதுபதி மேல்நிலை பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா. சேதுமதி மேல்நிலை பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது கீழே வந்து மாணவன் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயான்னு சொல்லி மாணவன் சொல்கிறாங்க. தலைமை ஆசிரியர் வந்து அப்போ எப்படி கேள்வி கேட்டிருப்பார் அப்படின்னா, உன் அப்பாவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாயா, உன் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் கேட்குறாரு. உன் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எழுதிக்கோங்க, உன் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறாயா, என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. சரிங்களா? இதுதான் வந்து இந்த உரையாடல். திரும்பவும் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு டைம் படித்து காமிக்கிறேன். மாணவன் வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியர் வணக்கம், மதி உனக்கு என்ன வேண்டும். எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் ஐயா. ஏன் கேட்கிறாய். என் தந்தைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. அப்படியா, எந்த ஊருக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது. மதுரைக்கு பணி மாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. அங்கு எந்த பள்ளியில் சேரப்போகிறாய். சேதுபதி மேல்நிலை பள்ளியில் சேரப்போகிறேன் ஐயா. உன் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறாயா. என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. மேலே வந்து தலைவர்களுடைய கீழே வந்து உங்களுக்கு வினா கேட்டிருக்காங்க, மேலே வந்து உங்களுக்கு விடை வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து காமராசர் பிறந்த நாள் என்ன அப்படின்னா, கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்ன நாள் அப்படின்னா, ஆசிரியர் தினம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அப்துல் கலாம் பிறந்த நாள் என்ன அப்படின்னா, மாணவர் தினம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் வந்து குழந்தைகள் தினம். சரிங்களா? இதை எடுத்து நீங்கள் இந்த டேஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. நம்ம முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், இலக்கணம் பார்த்தோம் இல்லையா, இன எழுத்துக்கள். அதில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு இன எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி இருக்கு இல்லையா,
அதாவது மெல்லினத்துக்கு அடுத்து வள்ளினம் வந்தால் வரக்கூடியது எல்லாமே வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் என்ன எழுதணும் இங்கே அப்படின்னா, இன எழுத்துக்கள் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், இங்கு கா, கா வந்து கைவரிசையில் வர்றதுனால இது இன எழுத்து, அப்போ வட்டம் போட்டுக்குங்க. இது வந்து இன எழுத்து கிடையாது, இதுவும் இன எழுத்து, இதுவும் இன எழுத்து, இதுவும் இன எழுத்து. அப்போ இந்த இந்த வரிசையில் வந்து இது மட்டும்தான் இன எழுத்து இல்லை, பக்கம் மட்டும் இன எழுத்து இல்லை, சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் வந்து நீங்களே தான் வட்டம் போடணும். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்தை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இன எழுத்தை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கு கு, இது இன எழுத்து, இது வந்து வேண்டாம், இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஒன்று மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இஞ்சு, சு, இந்த மாதிரி எல்லா எல்லா இதுலேயுமே வந்து அந்த இன எழுத்துக்களை மட்டும்தான் எடுத்து எழுதணும், சரியா கண்ணு? அடுத்தது பாருங்கள், பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அடுத்தது பாருங்கள், மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை, அதாவது பில் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்லிப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த ரசீதை வந்து அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சரியாக இப்போ வந்து இந்த பத்தியை படித்தாச்சு இல்லையா, அங்கே பாருங்கள் கீழே வந்து வினா கொடுத்துருக்காங்க, நம்ம விடை குறிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காமராசனின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர் யார், சிறுவனும் சிறுமியும். இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பன்மை விளக்குகிறது. பண்புனா நேர்மை தான் வரும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து நேர்மையாக என்ன பண்ணுது, பணத்தை கட்டிட்டு அந்த பணத்தை வந்து அதுக்கு உண்டான ரசீதை வந்து காமராஜர்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க, புரியுதா? அது வந்து அவங்களுடைய நேர்மையை வந்து குறிக்குது, அதனால் வந்து இந்த இடத்துல நேர்மை தான் வரும். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன, அது இந்த இடத்துல நெகிழ்ந்தார்னு இருக்குல்ல, அது வரும், நெகிழ்ந்தார், மனம் நெகிழ்ந்தார். அடுத்தது பாருங்கள், சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தன, தேர்வுக்கு பணம் கேட்க, சரிங்களா, தேர்வுக்கு பணம் கேட்க. தேர்வுக்கு பணம் கேட்க. அடுத்தது பாருங்கள், காமராசர் செய்த உதவி யாது, காமராசர் என்ன உதவி செய்தாங்க, பண உதவி, பண உதவி. அடுத்தது பாருங்கள், கட்டுரை எழுதுக. நீங்களும் உங்கள் புக்கில் வந்து எழுதிக்கணும். அடுத்த தலைப்பு பாருங்கள், கட்டுரை எழுதுக. இது வந்து நம்ம கட்டுரை நோட்டில் வந்து கட்டுரை வந்து எழுதணும், புரியுதா? இந்த கட்டுரை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், மொழியோடு விளையாடு. கல்வி கண் திறந்த காமராசர் இத்தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மட்டும் பயன்படுத்தி நம்ம புதிய சொற்களை வந்து உருவாக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் என்ன சொற்கள்லாம் உருவாக்கலாம் அப்படின்னா, கல், கல்வி, அடுத்தது கவி, விதி, கார், ராசர், சரிங்களா, கதி,
திரர், இந்த மாதிரி நிறையா சொற்களை வந்து நம்ம உருவாக்கலாம். அடுத்தது பாருங்கள், முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. முளையிலேயே விளையும் தெரியும் பயிர், என்ன வரும் இதுக்கு? விளையும் விளையும் பயிர் முளையிலே தெரியும். நீங்கள் எடுத்து நேராக இதுக்கு எழுதிக்கோங்க சரியான பதிலை. அடுத்தது பாருங்கள், ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, என்ன வரும்? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். அப்படியே ரிவேஸில். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணை எழுத்து சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுக. இணை எழுத்து சொற்களை வட்டமிட்டுட்டு அதை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மண்டபம், வட்டம் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றன் போட்டு இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தும்பி, மஞ்சள், சங்கு, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தும்பி குறிச்சிட்டோம், சங்கு குறிச்சிட்டோம், மஞ்சள் குறிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், பந்து, புரியுதா? இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் குறிச்சிட்டு இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்கள், செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. காமராசர் குறித்த செய்திகள் மற்றும் புகைப்படங்களுள் ஒரு படத்தொகுப்பு உருவாக்கவும். இங்கே பாருங்கள், நிற்க அதுக்கு தக என் பொறுப்பு, அதோட உங்களுடைய பொறுப்பு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கலைச்சொல், கல்வி, எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம், லைப்ரரி, மின் படிக்கட்டு, எக்ஸலேட்டர், மின் தூக்கி, லிஃப்ட், மின்னஞ்சல், இமெயில், குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க், மின்னூலகம், இ லைப்ரரி, மின்னூல், இ புக், மின் இதழ், இ மேகசின். சரிங்களா? அவ்வளோதான் கண்ணா உங்களுக்கு இன்றைய வகுப்பு வந்து உங்களுக்கு முடிஞ்சுது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு குறித்து தரேன், அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். பாருங்க, இந்த ஒரு டாபிக் சரியா? அடுத்தது பாருங்க, அந்த ஒரு டாபிக்கு எழுதணும். அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு டாபிக், இங்கே ஒரு டாபிக், மொத்தம் மூணு டாபிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. புரிஞ்சுதா கண்ணே? மூணுமே வந்து எளிமையானது தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே கல்வி கண் திறந்த காமராசர், இந்த டாப்பிக்கு. அடுத்தது, முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. இந்த மூணு டாபிக் தான் உங்களுக்கு இன்றைக்கி வீட்டு படமாக கொடுத்துருக்கேன். இதை நீட்டாக அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.